சும்மா டான்ஸ் ஆடுறதில் எழுப்புதல், லைட்டை போட்டு டான்ஸ் ஆடுறத எழுப்புதல். பிசாசு ஏமாற்றுகிறான் வாலிபர்களை. அவங்க சொல்றாங்க வாலிபர்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா லைட் போட்டு டான்ஸ் ஆடினா தான் வருவாங்களாம். யார் சொன்னது? யார் சொன்னது? எந்த முட்டாள் சொன்னது? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் உபவாச ஜபத்துக்கு ஆயிரக்கணக்காக முழங்கால் போட்டு அழுது ஜபிக்கிறார்கள். எங்கிருந்து வர்றாங்க அவங்க? ஆவியானவர் எழுப்பி கொண்டு வருகிறார். ஆவியானவர்கள் திட்டம் வைத்தாரு, மனுஷ மூளையில திட்டம் போட்டாரு. வாலிபர்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு செய்யறாங்களாம். ஆவியானவருக்கு தெரியும், வாலிபனை ரட்சித்து தீட்டு கொண்டு வந்து சேனையாக எழுப்பி கொண்டு இருக்கிறார். இப்போ இலங்கைக்கு போனோம், மூன்று இடத்துல உபவாச ஜபம், மூணு நாள் உபவாச ஜபம். பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் உபவாசம் முடிச்சுட்டு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி நடுராத்திரில் கொண்டு விடுவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் எழுப்பி அடுத்த நாள் உபவாச ஜபம், அதை முடிச்சுட்டு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி அடுத்த பட்டணத்துக்கு போனோம், அடுத்த மாகாணம். அப்படிதான் 3 மாகாணத்தை முடிச்சுட்டு ஓடி வந்தோம். அங்கெல்லாம் போனா வாலி ஆண்ட சொல்றார், வாலிபர்களை கூப்பிட அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னா வந்து குமிஞ்சிட்டாங்க வாலிபர்கள். அவங்க எல்லாம் டான்ஸ் ஆட வரல, உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. தௌசண்ட்ஸ்ல வந்திருக்கிறாங்க ஐயா, ஆயிரக்கணக்கா வர்றாங்க. இது எழுப்புதல், இதான் எழுப்புதல். சாத்தான் காண்பிப்பது அது மாய்மாலமான எழுப்புதல், பொய்யான எழுப்புதல், அது நிக்காது. வாலிபர்கள் அழுது கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் வித்தியாசமா செயல்பட ஆரம்பித்து விட்டார், அறிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த எழுப்புதல் தான் சென்னைக்கு அவசியம். தவறான எழுப்புதலுக்கு நேராய் பிசாசு டைவர்ட் பண்ணுகிறான். அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான். வசனத்துக்கு திரும்புங்கள், back to the bible, back to the word of god. தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம், அதில் தான் கவனம் செலுத்த வேண்டும்.